இந்து தமிழ் நாளிதழ் தேர்வு குறிப்புகள் மார்ச் 18 தேதிக்கானது. இராணுவத்தில் ஆண் பெண் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்றும் கமாண்டர் போன்ற உயர் பதவிகளை பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தீர்ப்பளித்தது. நேற்று உச்சநீதிமன்றம் இராணுவத்தை போன்று கடற்படையிலும் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், ஆண் பெண் பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்றும் கடற்படையிலும் பெண்களை நிரந்தர பணியில் சேர்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. 1949 செப்டம்பர் 14 மத்திய அரசு இந்தி மொழியை அலுவல் மொழியாக அறிவித்தது. மேற்கு வங்க மாநிலத்தை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. சிறார் ஆபாச படங்களை தடுக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயராம் ரமேஷ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவானது 40-க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை அளித்துள்ளது. COVID-19 வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நபர்களின் இடது கையில் அடையாள முத்திரை பதிக்க மகாராஷ்டிர அரசு முடிவெடுத்துள்ளது. மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 245, அவற்றில் 233 உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமும், 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் மூலமாக நேரடியாகவும் நியமிக்கப்படுகின்றனர். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாயை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினராக நியமித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று கால்நடை பராமரிப்புத்துறை மீதான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்தில் அத்துறையைச் சேர்ந்த அமைச்சர் வெளியிட்ட புதிய அறிவிப்புகள். தென்காசி மாவட்டத்தில் வெள்ளை ஆட்டின ஆராய்ச்சி மையம், தருமபுரியில் கருப்பு செம்மறி ஆட்டின ஆராய்ச்சி மையம், சென்னை அருகே உள்ள காட்டுப்பாக்கத்தில் சிவப்பு செம்மறியாடு உள்ளீட்டு மையம், நாமக்கல்லில் சேலம் கருப்பு வெள்ளை ஆட்டின பண்ணை, ஓரத்து நாட்டில் விலங்கு வழி பரவும் நோய்கள் ஆய்வகம் ஆகியவை அமைக்கப்படும் என்று கூறியுள்ளார். அதேபோல் புதிய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ₹1.70 கோடி செலவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைய உள்ளது. காராமணி, கோஎஃப்எஸ் 29, வேலி மசால் போன்றவை பசும் தீவன வகைகள்.